அவன் ஏதோ ஒரு பாறையில உட்கார்ந்து இருக்கான் ஏ செனிச்சு நீ என்ன இந்த கல்ல வந்து நகத்தினியா ஆனா செனிச்சு இல்லன்னு சொல்றான் நான் வந்து எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு தெரியுமா செனிச்சு ஏன்னா நான் வந்து நெக்ஸ்ட் ட்ரைனிங்கு போலான்னு இருக்கேன் ஆனா ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப நாளாவே ஒரு டவுட் இருந்தது அதாவது இப்போலாம் நீ எதுக்குன்னு தெரியல ஒரு மாதிரி கம்முனே இருக்க அதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி எனக்கு வந்து இப்பதான் எல்லா விஷயமும் புரியுது அதாவது நான் இதுக்கு மேலே என்ன பண்ணணும் அதனாலதான் அந்த விஷயத்த பத்தி எல்லாம் நான் யோசிச்சு அதான் நான் கம்முனே இருக்கேன் வேற ஒண்ணு வேணும் இல்ல அப்பனா உனக்கு வந்து ஏதாச்சும் ஹெல்ப் தேவையா இல்ல ஏதாச்சும் ஆயிருக்கா ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா நீ தாராளமா என்கிட்ட கிட்ட கேக்கலாம் ஏ தாஞ்சிரோ உன்னால என்ன பண்ண முடியுமோ அத ஒண்டிதான் நீ பண்ணணும் ஆனா நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லவன் நீ கேட்டதுக்கும் ரொம்ப நன்றி தாஞ்சிரோ ஆனா இந்த விஷயம் இத வந்து நானா தான் பண்ணலாம்னு இருக்கேன் இப்பதான் சினிச்சோவே காட்டுறங்க அவன் முகத்துல இருந்து ரத்தமா வடி ஆரம்பிக்குது ஏன் அவன் வந்து ரொம்ப சீரியஸாவும் இருக்கான் இது வரைக்கும் இந்த மாதிரி அவன் சீரியஸாவும் இருந்தது இல்ல இதுக்கப்புறம் அவன் கீவ சந்திக்கலான்னு போக ஆரம்பிக்கிறான் ஆனா அவன் போது அவன் நெசுகோவை பத்தியும் ரொம்ப கவலைப்படுறான் ஏன்னா நெசுகோவை பத்தியும் நான் எதுவுமே கேட்கவும் இல்ல அவ கிட்ட வர கேட்கணும் அவ வந்து எப்படி இருக்கானு இல்லனா இப்படி கூட இருக்கலாம்ல அதாவது அவ தனிமையா ஃபீல் பண்ற மாதிரியும் இதுக்கப்புறம் தாஞ்சிரவும் ஃபைனலி கிவ தேடி வரான் அங்க ஒரு பில்டிங் இருக்கு அங்க சைட்லயே பாக்குறானா கிவும் விண்டாஷிராவும் பயங்கரமா அட்டாக் பண்ணி சண்டை போடுறாங்க ஏன் விண்டாஷிரா பயங்கரமான ஒரு அட்டாக்கையும் பண்றாரு இருந்தாலும் கிவ் வந்து அதுல இருந்தோ எப்படியே தப்பிச்சிடறான் அங்க என்னதான் கிவ் தப்பிச்சிருந்தாலும் அவனோட உடன் சுவாடு அது வந்து லைட்டா ப்ரோக் இது அங்க தாஞ்சிரலாம் ரொம்ப ஷாக் ஆயிரும் ஏன்னா அவங்களோட அட்டாக்கு அது வந்து ரொம்ப வேகம் வந்தது ஆனா எப்படி பார்த்தாலும் அந்த வேகமான அட்டாக்க என்னால நல்லாவே பார்க்க முடியுது அதாவது நம்ம தாஞ்சிரும் நிறையவே ட்ரைனிங் எடுத்திருப்பாங்கல அதனால இவங்களோட ரேஞ்சுக்கே நம்ம தாஞ்சிரும் வந்திருப்பான் அங்க விண்டாசிரவன் சொல்றான் ஏய் நீ வந்து என்ன சொன்ன அதாவது எங்களை கம்பேர் பண்ணா நீ ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனவன் அப்படின்னு சொன்ன ஆனா கிவ் சொன்ன அர்த்தம் அது வந்து வேற விதமாச்சு இவரு என்ன தப்பாத்துக்குனாரு இந்த சைடு கிவ் அவனோட வாட்டர் பிரீத்திங் யூஸ் பண்ணி விண்டாசிரமால ஒரு பயங்கரமான அட்டாக்கையும் பண்றான் ஆனா விண்டாசிரவும் எப்படியா அந்த அட்டாக்கை டாச் பண்ணிடுறாரு டாச் பண்ணிட்டு கியூ மலி ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றாரு ஆனா அதுக்குள்ளேயே கியூவும் அவனோட ரிஃப்ளெக்சஸ் ரொம்ப ஃபாஸ்ட் ஆக்கிட்டு விண்ட் ஆசிரா மேல திரும்ப ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றான் அவங்க ரெண்டு பேருமே பண்ண அட்டாக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அவங்க ரெண்டு பேரோட உடன் சுவாடுமே அப்படியே ரெண்டு துண்டா உடஞ்சது இப்போ நம்மளோட சுவாடு வந்து உடஞ்சு போயிருக்கு ஆனா நம்மளோட கை இன்னமும் உடையில நம்ம கைய வச்சுதான் இப்போ சண்டை போடணும் போல ஆனா இதை கேக்குற தாஞ்சிரோ ஒரு மாதிரி ஆயிரானா இதுனாலேயே அவன் அவங்க ரெண்டு பேரும் தடுக்கணும்னு நடுவுல வந்துடுறான் நீ வந்து இங்க எதுக்கு வந்திருக்க பொண்ணு என்ன விட்டு ரொம்ப தூரமா சந்தோஷமா இருக்கணும்னு தானே சொல்லியிருக்காங்க ஆனா நீ அப்படி இருந்தோ என்ன ஒளிஞ்சிருந்து ஒரு மாதிரி ஸ்பையிங் பண்ணிருக்கியா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நீங்க ஓஹாய்க்காக சண்டை போறீங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க நான் இன்னமும் அதை உங்களுக்கு செஞ்சு தரேன் அந்த ஓஹாயினா வேற ஒன்னும் இல்ல ஒரு ரெட் கலர்ல ரெட் பீன் சூப்புன்னு ஒன்னு இருக்கும் தான் அவங்க அப்படி சொல்றாங்க அங்க விண்டாஷிரா இன்னமும் கடுப்பா வராரு ஹெய் நீ இன்னும் ஜோக் பண்ணிருக்கியா என்ன இல்ல நான் வந்து உண்மையிலேயே ரொம்ப சீரியஸா தான் சொல்றேன் ஏன்னா நான் உங்களோட வீட்டுல ட்ரைனிங் பண்ண போது உங்க வீட்டுக்குள்ள இருந்து ரொம்ப நல்ல ஸ்மெல்லாம் வந்தது நான் எப்போல்லாம் ட்ரைனிங் முடிச்சு

அவன் ஒரே பஞ்சில் நம்ம தாஞ்சிரவ பறக்க விட்டுறான் ஆள் ஆனால் கொஞ்ச நேரத்திலே தாஞ்சிரவும் முழிச்சுக்கிறான் ஆனால் முழிச்சு பார்த்தா அங்கே சனாமி ஆளை காணும் சனாமி ரொம்ப கோவம் ஆயிட்டான் அதனால தான் அவன் வேற எங்கேயோ போயிட்டான்னு நினைக்கிறேன் ஓ அப்படியா விஷயம் சரி அதை விடுங்க நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்கு சண்டை போட்டுன்னு இருந்தீங்க நாங்கள் ஒன்றும் சண்டைலாம் போடலை அந்த சண்டை அது வந்து ஆஷிரா ட்ரைனிங்கோட ஒரு பகுதி தான் ஏன்னா இந்த ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள்லாம் ஆசிரா சேர்ந்து எங்களுக்குள்ளேயே நாங்கள் சண்டை போட்டு ட்ரைனிங் பண்ணுவோம் ஓ அதனால தான் நீங்கள் உடன் சோட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் என்ன மன்னிச்சிருங்க உங்களோட ட்ரைனிங்க ஒரு மாதிரி நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல நீ வந்து அப்படி எல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது ஏன்னா எனக்கு சனாமி கிட்ட அந்த அளவுக்குலாம் எல்லாம் ஒழுங்கா பேச வராது அதுக்கும் மேல சனாமி அவன் ஒரு மாதிரி எப்பயுமே கோவத்திலே இருப்பான் ஆனா ஏதோ ஒண்ணு எனக்கு வந்து ஒரு நல்ல விஷயமாச்சு தெரிஞ்சதுல அதாவது அவனோட ஃபேவரட் ஃபுட் ஹோஹாகி அடுத்த வாட்டி நான் அவனை சந்திச்சா அதை வந்து அவனுக்கு கொடுப்பேன் அதனால நாங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல நண்பர்களா மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆமா ஆமா நீங்க வந்து கரெக்டா சொல்றீங்க அடுத்த வாட்டி நானும் அவனை சந்திச்சா அதே மாதிரிதான் பண்ணனும் அங்க பின்னாடியே ஒரு குரோவும் சொல்லுது அப்படி ஒண்டி ஒரு தப்ப பண்றாதீங்கடா பைத்தியக்காரங்களா அப்படின்னு அது சொல்லுது இந்த சைடு சனாமி அங்க சம காண்டா இருக்கான் அட அவங்க ரெண்டு பேரும் எங்க தான் போனாங்க அபுனாயும் மீச்சரவும் எங்க தான் போனாங்க இன்னைக்குன்னு பார்த்தா அவங்க ஆப்சன்ட் ஆகணும் அந்த மாதிரி வீக்கான ஆளுங்க கூட ட்ரைனிங் பண்றதுலயும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல அதுக்கும் மேல அந்த தாஞ்சிர பையன் அவனை வந்து நான் என்ன பண்றது அவனுக்கு என்னதான் வேணும் அதுவும் எனக்கு சுத்தமா புரியல அவன் ஒரு மாதிரி பைத்தியம் நினைக்கிறேன் இப்படி யோசனை இருக்கும் போதே அவனுக்கு அந்த நாக்கி அவனோட சென்ஸ் சின்சாவுதா அத உடனே புடிச்சு அப்படியே ஆளு நசுக்கி போட்டுறான் அதுவும் அப்படியே மறைஞ்சு போக ஆரம்பிக்குது அங்க சனாமிக்கும் புரியுது டீமன்ஸுக்கு எங்களோட இடம் அது வந்து தெரிஞ்சு போயிச்சு நினைக்கிறேன் இந்த சைடு மாஸ்டருக்கும் அவங்களோட ஒய்ஃபுக்கும் கூட தெரிஞ்சு போகுது மூசான வந்து தான் வந்து நிற்கானு அங்க முசான காட்டுறாங்க மூசான் ஏதோ சூப்பர் ஸ்டார் மாதிரி அந்த என்ட்ரி கேட் வழியா ஸ்லோ மோஷன்ல ஆளு வரான் அவன் பேக்ரவுண்ட்லயும் ஒரு டிராமட்டிக்கான பேக்ரவுண்ட் மியூசிக்கையும் போடுறாங்க அதுக்குன்னு என்னால அந்த மியூசிக்க போட முடியாது ஏன்னா நிறையவே பிரச்சனை இருக்கு அங்க மூசானும் அப்படியே ஸ்லோ மோஷன்ல வர்றான் லைட்ஸ் கேமரா ஆக்சன் இப்போ நம்ம முன்னாடி வருது அண்ட் அதர் தென் த மைக்கேல் ஜாக்சன் மூசான் கீபோர்ட் சுஜி அப்படியே ஆளும் பொறுமையா நந்து நந்து எப்படியோ மாஸ்டரோட வீடுக்கும் வந்து சேர்றான் அங்க மாஸ்டரும் சொல்றாரு

அதுக்கு மேல டீமன் ஸ்லேயரோட சீசன் போர் வந்து கம்ப்ளீட் ஆகுது டீமன் ஸ்லேயரோட மாங்க படிச்சவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் அதெல்லாம் யாருமே தயவு செஞ்சு ஸ்பாயில் பண்றாதீங்க ஏன்னா கூடிய சீக்கிரத்துல நிறைய பேரை நம்ம இழக்க போறோம் அதெல்லாம் இதுக்கப்புறம் வர எபிசோட்லயும் அடுத்த சீசன்லயும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அடுத்த எபிசோட பொறுத்த வரைக்கும் பார்த்தா அது சிக்ஸ்டி மினிட் சோ அது வேற லெவல்ல இருக்க இவங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சதுனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சயனரா